வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை மற்றும் யாழ் பலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு மீண்டும் விமான போக்குவரத்துக்களை ஆரம்பிக்கும் விடயத்தில் கொழும்பிலிருந்து சில அரூப கரங்கள் எதிர்மறையாக செயற்பட்டு வருவதால் இந்த இரண்டு சேவைகளும் இன்னமும் ஆரம்பிக்கப்படும் அறிகுறிகள் இல்லை. இந்த நிலையில் இந்த சேவைகள் இரண்டும் இன்னும் இரண்டு மாதத்தில், அதாவது 2023 ஜனவரியில் ஆரம்பிக்கப்படும் என யாழில் உள்ள இந்தியாவின் துணை தூதர் அறிவித்திருக்கின்றார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பயண சேவைகளை ஆரம்பிக்கும் விடயத்தில் கொழும்பு தொடர்ந்தும் இழுத்தடிப்புகளை காட்டி வரும் நிலையில் தற்போது இந்த விடயத்தில் இந்திய தரப்பே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பயணங்கள் தொடர்பான புதிய செய்திகள் வந்திருக்கும் நிலையில் ஸ்ரீலங்காவின் புதிய பாதையீடு தொடர்பாகவும் புதிய செய்திகள் வருகின்றன. அந்த வகையில் எதிர்வரும் 14 ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் என்ற வகையில் அரச தலைவர் ரணில் விக்ரமசிங்க புதிய வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்த காத்திருக்கின்றார். இலங்கை தீவின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அடுத்த ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்து வரும் விக்ரமசிங்க பாதுகீட்டை சமர்ப்பித்த பின்னர் விசேட உரை ஒன்றையும் வழங்க உள்ளார். இந்த நிலையில் இந்த பாதுகீட்டை ஒப்பேற்றுவதற்கு தேவையான வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக அரச தரப்பில் முகங்களை சுழிக்கும் உறுப்பினர்களை வளைத்து போடவும், அதேபோல அரச தரப்பின் பங்காளி கட்சிகளை இழுத்தெடுக்கவும், மேலும் சிலருக்கு அமைச்சரவை தகுதி அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிகின்றது. குறிப்பாக தற்போது உடைவுகளை எதிர்நோக்கியுள்ள ராஜபக்சேக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவிலிருந்து சில அமைச்சு பதவிகள் ரணிலிடம் கோரப்படுகின்றன. இந்த நிலையில் இப்போதைக்கு ராஜபக்சேக்களை நேரடியாக உரச தயாராக இல்லாத ரணில் அவர்கள் கோருவது போல அமைச்சு பொறுப்புகளை வழங்கி ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு வழங்கும் அதிகுச்ச அளவான 30 அமைச்சு பொறுப்புகள் என்ற வரையறைக்குள் அமைச்சரவையை விரிவாக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய தெரிவுகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தரப்பில் ஜீவன் தொண்டமானுக்கும் ஒரு அமைச்சு பொறுப்பு கிட்ட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமைகள் மற்றும் வறுமை நிலை குறித்து வெளிநாட்டு ராஜதந்திரிகள் அனுபவபூர்வமாக அறிய வேண்டும் என்பதற்காக வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது பாரம்பரியமாக மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கையை ரணில் அதிரடியாக நிறுத்த கோரியிருக்கின்றார். பொதுவாகவே பாதுகீடுகள் சமர்ப்பிக்கப்படும் போது நாடாளுமன்றத்துக்கு வருகை தரும் ராஜதந்திரிகளுக்கு பாரம்பரியமாக ஒரு சம்பிரதாயபூர்வ தேநீர் விருந்து உபசாரம் வழங்கப்படும். இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த முறை இவ்வாறான தேநீர் விருந்து உபசாரங்களை நடத்த வேண்டாம் என ரணில் அறிவித்திருக்கின்றார். இந்த நகர்வின் மூலம் மேற்குலக மற்றும் செல்வந்த நாடுகளின் ராஜதந்திரிகளின் மனதில் ஒரு தேநீர் விருந்து உபசாரத்தை கூட ஸ்ரீலங்காவிடம் காசில்லை என்ற தோற்றப்பாடை இழவைத்து அதனூடாக அந்தந்த நாடுகளின் அனுதாபத்தையும் நிதியையும் மேலும் பெறுவதற்கு ரணில் விக்ரமசிங்கா முயல்வதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு பேச்சுகளில் தாமதங்கள் ஏற்படுவதால் அனைத்துலக நாணய நிதியத்தின் கடன் டிசம்பருக்குள் கிடைப்பது தடைப்படும் என்ற பேச்சுக்கள் வந்ததையடுத்து அவசரமாக அதனை ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் மறுக்கின்றார். நாணய நிதியத்தின் கடன் கிட்டிக் கொள்வதில் தாமதம் ஏற்படாது என அறிவித்துள்ள ராஜாங்க அமைச்சர் இவ்வாறாக வெளிவரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது எனவும் கூறுகின்றார். ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு அவசரமாக மறுப்பு தெரிவிப்பதிலும் ஒரு காரணம் உள்ளது. அதாவது கடன் மறுசீரமைப்பு பேச்சுக்களின் தாமதத்தால் கடன் உதவி தாமதிக்கப்படுவதான உண்மை நிலை தெரிந்தால் அதனூடாக சடுதியான பொருளாதார குழப்பங்கள் நாட்டில் ஏற்படலாம் என்பதால் உதவி விரைவில் கிட்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இலங்கையின் பொருளாதார நிலைமைகளில் மேலும் முன்னேற்றம் ஏற்படாவிட்டாலும் பரவாயில்லை, இப்போதுள்ள நிலைமையே தொடர்ந்தால் புண்ணியம் என்ற அடிப்படையில் நிதி ராஜாங்க அமைச்சர் சேஷாந்த் சேமசிங்க இதனை கூறுகின்றார். ஆனால் நிதியமைச்சராக உள்ள அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவோ அடுத்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் முடிவடைவதற்குள் நாணய நிதியத்தின் கடன் அநேகமாக வருவதற்கு சாத்தியமில்லை என இந்த வாரம் குறிப்பிட்டமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக வவனியாவில் நேற்று நள்ளிரவில் இடம்பெற்ற பேருந்து விபத்து ஒன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ விட மாணவி உட்பட மூவரின் உயிரை காவு வாங்கிய துன்பியல் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த மாணவி மலையகத்தின் நாவலப்புட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிய வருகின்றது. வவனியா நொச்சிமூட்டை பாலத்துக்கு அருகில் இடம்பெற்ற இந்த விபத்தில் பேருந்து சாரதியுடன் சேர்த்து இன்னொரு இளைஞரும் பலியாகியிருக்கின்றார். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து தமிழகம் மற்றும் இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால்,
இந்தியாவின் சர்ச்சைக்குரிய அடிப்படைவாத இந்துத்துவ தேசிய தொண்டர் அமைப்பான RSS இல்லையென்றால் ராஷ்டிரிய சுயம்பக் சேவக சங்கம் தமிழகத்தில் 44 இடங்களில் நாளை அணிவகுப்பு நிகழ்வை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தாலும் இந்த தீர்ப்பில் கூறப்பட்ட நிபந்தனைகளை எதிர்த்து தமது தரப்பு மேன்முறையீடு செய்ய உள்ளதால் தமிழகத்தில் நாளை திட்டமிட்டபடி இந்த பேரணிகள் நடைபெறாதென RSS தற்போது அறிவித்துள்ளது. RSSன் இந்த நிகழ்வுகளுக்கு முன்னதாக தமிழக காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. இதனையடுத்து அந்த அமைப்பு நீதிமன்றத்திற்கு சென்று நேற்று இந்த அனுமதியை பெற்றிருந்தது. ஆயினும் இந்த அனுமதியை வழங்கிய நீதிமன்றம் கராரான சில நிபந்தனைகளையும் RSSக்கு விதித்திருந்தது. சுற்றுச்சுவர் பாதுகாப்புடன் கூடிய மைதானம் இல்லையென்றால் விளையாட்டு அரங்குகளில் மட்டும் பேரணியை நடத்த வேண்டும் என நீதிமன்றம் குறிப்பிட்டது. இதனை விட பல இறுக்கமான கட்டுப்பாடுகளை RSSக்கு அது விதித்ததால் இந்த கட்டுப்பாடுகளால் அதிருப்தி அடைந்த RSS இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய இருப்பதால் நாளைய நிகழ்வுகளை மீளெடுத்துள்ளது. அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம். பாகிஸ்தானில் நேற்று முன்தினம் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காலில் காயமடைந்துள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மருத்துவமனையில் இருந்தபடியே தனது பரப்புரைகளை ஆரம்பித்திருக்கிறார். தன் மீதான இந்த தாக்குதலுக்கு தற்போதைய ஆட்சியாளர்களும் பாகிஸ்தான் உளவுத்துறையான ISS இல்லையென்றால் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் அமைப்பும் தான் காரணம் என இம்ரான்கான் குற்றம் சாட்டியிருக்கிறார். தன்னை கொல்லும் இந்த சதி திட்டம் குறித்து தனக்கு ஒரு நாள் முன்னதாகவே தெரியும் என்றும் இந்த தாக்குதலில் 2 ஆயுததாரிகள் பங்கேற்றதாகவும் தாக்குதலை நடத்திய ஒரு ஆயுததாரி தான் அந்த தாக்குதலில் இறந்து விட்டதாக கருதியதாகவும் இம்ரான்கான் கூறியிருக்கிறார். தற்போதைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், உள்துறை அமைச்சர் ராணா சனாவுல்லா மற்றும் உயர் உளவுத்துறை அதிகாரியான மேஜர் ஜெனரல் ஃபைசல் ஆகியோரே தன் மீதான படுகொலை சதியின் பின்னால் இருப்பதாக இம்ரான்கான் குற்றம் சாட்டியிருப்பது புதிய பதற்றங்களை பாகிஸ்தானில் தோற்றுவித்துள்ளது. லாகூர் நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சக்கர நாற்காலி ஒன்றில் இருந்தபடி நேற்று ஒரு எழுச்சி உரையை வழங்கிய போது இம்ரான்கான் இந்த சதி குறித்தும் கூறியிருக்கிறார். இம்ரான்கான் மீது மொத்தம் 4 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்துள்ளன. இவையாவும் அவரது கால்களை துளைத்திருப்பதால் தான் அவர் உயிர் தப்பியிருக்கிறார். ஆயினும் துப்பாக்கி ரவை துளைத்ததால் அவரது வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இம்ரான்கானின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள பாகிஸ்தானிய இராணுவம் அவை அடிப்படையற்ற மற்றும் பொறுப்பற்ற குற்றச்சாட்டுகள் என கண்டனம் தெரிவித்ததுடன் இவ்வாறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடுப்பதற்காக இம்ரான்கான் மீது சட்ட நடவடிக்கையை எடுக்கப் போவதாகவும் அச்சுறுத்தியிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் பிரதமர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட இம்ரான்கான் தனது அதிகாரம் பறிக்கப்பட்டதன் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டியிருப்பதும் புதிய பொதுத் தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என அழுத்தத்தை கொடுத்து வருவதும் பகிரங்கமான விடயங்கள். இந்த நிலையில்தான் அவர் மீது இந்த படுகொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அடுத்து கொரிய வளைகுடா பக்கம் பார்வையை திருப்பினால் வடகொரியா, தென்கொரியா ஆகிய 2 கொரியாக்களுக்கு இடையில் பதற்றங்கள் தீவிரமாக தொடரும் நிலையில் இன்று அமெரிக்கா தனது நாசகார குண்டுவீச்சு விமானமான B-1B லான்சரை களமிறக்கியுள்ளது. தென்கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து விஜிலன்ஸ் ஸ்ட்ரோம் என்ற குறியீட்டு பெயரில் படைய ஒத்திகையை நடத்தி வருவதை நீங்கள் அறிந்தபடியும் இந்த படைய ஒத்திகை பயிற்சியில்தான் இந்த குண்டுவீச்சு விமானம் இன்று பங்கேற்றது. இந்த வாரம் வடகொரியா அதிக ஏவுகணைகளை ஏவிய நிலையில் அமெரிக்கா 2017 ஆண்டுக்கு பின்னர் கொரிய வளைகுடாவில் தனது B-1B லான்சரை களமிறக்கி வான் பலத்தை வடகொரியாவுக்கு காட்டியிருக்கிறது. 180 வடகொரிய போர் விமானங்கள் பியோங்யாங் வான்பரப்பில் அணிவகுத்து பறந்த நிலையில் அதற்கு பதிலடியாக நேற்று தென்கொரியாவும் தனது 80 அதிநவீன போர் விமானங்களை நிலைநிறுத்திய நிலையில் இன்று B-1B லான்சரும் தென்கொரிய வான்பரப்பில் பறந்துள்ளது. இந்த வான்கலத்தை களமிறக்குவதற்காகவே நேற்றுடன் திட்டமிட்டபடி முடிவடைய இருந்த இந்த விஜிலன்ஸ் ஸ்ட்ரோம் கூட்டுப்படை பயிற்சியை மேலும் ஒரு நாள் நீடித்து இந்த வான் பலத்தை காட்டியமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.